இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து வெளில இருக்கிற பிள்ளையாரை வச்சு பண்ணக்கூடிய இந்த பிராயஸ்தம் ரொம்ப விசேஷகரமான பிராயசத்தம் வெளில இருக்கிற பிள்ளையாரை அழகாக வாங்கி அதை மஞ்சளில் தடவி அதில் சந்தனம் குங்குமம் இட்டு பிள்ளையாரை அழகாக வச்சு அந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி ஃபஸ்ட்டு மூன்று தடவை தீர்த்தத்தை விடணும் ஒரு தாம்பாளத்தில் வச்சுக்கோங்க மூன்று தடவை தீர்த்தத்தை விடணும் அப்படி தீர்த்தத்தை விட்டதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு பதினாறு விதமான போற்றி நாமங்கள் அந்த பதினாறு விதமான நாமங்களை சொல்லி பிள்ளையாருக்கு சோடச அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க அந்த சோடச அர்ச்சனையை பிள்ளையாருக்கு செய்து அதுக்கப்புறம் அருகம்புல் இருந்தால் அருகம்புல்ல பதினாறு அருகம்புல் எடுத்து அர்ச்சனை பண்ணணும் அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் வந்து வெள்ள இருக்க இலை இருந்தால் அந்த வெள்ள இருக்க இலையினால் அர்ச்சனை பண்ணணும் அப்படி புஷ்பங்கள் இருந்து எனக்கு எதுவுமே கிடைக்கல சார் பூ க வீட்டில் வந்து அரளிப்பூ இந்த மாதிரி புஷ்பங்கள் இருக்குது அதை எடுத்து அர்ச்சனை பண்ணிக்கணும் அப்படி அர்ச்சனை செய்து பிள்ளையாருக்கு தினந்தோறும் கல்கண்டு நிவேத்தியம் பண்ணி அப்படி எதுவுமே கிடைக்கலன்னா பதினாறு ஸ்வர்ண புஷ்பம்னு சொல்லுவாள் அதாவது ஒன்று தங்க காசு இல்லைன்னா ஒருவா காயின் அந்த ஒருவா காயன்னால் அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பிள்ளையார்கிட்ட சங்கல்பம் பண்ணிக்கணும் உங்களுடைய பேர் நட்சத்திரம் சொல்லி பகவானே எனக்கு கடன்கள் தீரணும் நீ தான் ஆசீர்வாதம் பண்ணணும் வெள்ளருக்கு செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய இருக்குது வெள்ளருக்கு நோய் தீர்க்கும் இருக்குது வெள்ள நன்மை தரக்கூடிய இருக்குது ஆக பிள்ளையாரப்பா எனக்கு ஒரு வழி தரணும் நீ தான் அனுகிரகம் பரணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தேவையில் இருக்கக்கூடிய துன்பங்களை போக்கி நன்மையை பெருக்குக்கு தருவார்னு சொல்லலாம் அப்படி பிள்ளையாரை வேண்டிண்டு பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை பண்ணி நமஸ்கரணம் பண்ணி தோப்புக்கரணம் விட்டு கன்னத்தில் போட்டுண்டு பிள்ளையாரை வடக்கை பார்த்து நகர்த்தி வைத்து அதுக்கப்புறம் பிள்ளையாரை திருப்பி அந்த பூஜா ரூமில் அந்த பூஜை இடத்துல வச்சுட்டு அந்த நைவேத்திய பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டோன்னா அந்த காசு இருந்ததுன்னா காசை கண்ணில் ஊற்றி ஜோப்பில் எடுத்து வச்சுக்கணும் காசுனால பண்ணல புஷ்பத்தினால் பண்ணால் புஷ்பத்தை எடுத்து ஜோப்பில் வச்சுக்கணும் வியாபார இடஸ்தலங்களில் கொண்டு போய் அதை வச்சுடணும் இது நான் வீட்டில் பண்ணாமல் வியாபார ஸ்தலங்களில் பண்ணலாமா வியாபார ஸ்தலங்கள்லேயும் பண்ணுங்கள் மூலிகையான இந்த வெள்ளருக்கு இந்த மூலிகை கொண்ட இந்த வெள்ளருக்கு உன்னதமான சக்தி உண்டு இந்த வெள்ளருக்கு பிள்ளையாருக்கு அவ்வளோ மகிமை உண்டு நன்மை உண்டு சார் வெள்ளருக்கு பிள்ளையார் எங்கே சார் கிடைக்கும் வெள்ளருக்கு பிள்ளையார் நன்மையாக கிடைக்கிறது எங்கே அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க பொறுத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சல்னா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளுங்க அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஏன்னால் இந்த வெள்ளருக்கு நம்ம சொல்கிற வெள்ளருக்கு பார்த்துட்டேன்னா எடுத்த உடனே அப்படி வாங்கி கொடுக்கறது கிடையாது அழகாக அவங்க அழகாக செய்து அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க அதனால் பொறுத்து வாங்கணும் அப்படி பிள்ளைய பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் மகத்துவமும் வெற்றியும் கூடி வரக்கூடியதாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு அற்புதமான ஒரு ஒரு அதிசயம் அப்படின்னு சொன்னால் அவர் பிள்ளையார் கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் தெரிந்தவர் அவர் எந்த இடத்துக்கு போனாலும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வெள்ளருக்கு வந்துடும் அவரே சொார் ஆச்சரியப்படுவார் நான் பத்து வீடு வாடகைக்கு அந்த இடத்துல வெள்ளருக்கு இருக்கு தானாகவே முளைச்சிக்கிறது நான் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறேன் பாருங்கள் அவர் எந்த இடத்துக்கு போகிறாரோ பிள்ளையார் அந்த இடத்துக்கு வந்து விடுறாரு அப்போ எவ்வளோ பெரிய அதிசயங்கள் நடக்கிறது அதிசயத்தை நம்ம கண்முன் காண்பிக்கக்கூடியவர் தான் விநாயகப் பெருமான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கேன் வரக்கூடிய பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குரு பெயர்ச்சி இந்த குரு மகா யாகம் பண்ண போகிறோம் அதில் பங்கெடுத்துக்கணும்னு நினச்சின்னு இருக்கிறோம் குரு பெயர்ச்சி அப்படின்னு போட்டு உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை கொடுத்து அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்கோ அதில் நீங்களும் பங்கெடுத்துக்கலாம் அதில் பார்த்துட்டோம்னா புஷ்பம் அதே மாதிரி பூஜை அதே மாதிரி பார்த்துட்டோம்னா அன்னதானம் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா எந்த டீட்டெயில்ஸ் அழகாக கொடுப்பாங்க அதில் நீங்களும் பங்கெடுத்துக்கலாம் ஒன்று அடுத்தது இருபதாம் தேதி துர்கா சப்தசதி பாரண சண்டி மகாபாராயணம் நடக்கிறது அதுலேயும் ரொம்ப விமர்சையாக இதெல்லாம் நீங்கள் நேரலையில் பார்க்கலாம் முருகாசேஸ் யூடியூப்பில் நீங்கள் நேரில் பா அந்த இதில் பார்க்கலாம் அதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா துர்கா சப்தசதி சண்டி பாராயண எழுநூறு ஸ்லோகங்கள் கூட பிரத்திங்கரா ஜபம் பிரத்திங்கரா மகாஜபம் இந்த பிரத்திங்கரா மகாஜபங்கிறது ரொம்ப விசேஷமானது ரொம்ப உன்னதமானது அற்புதமானது பிரத்திங்கரா உபாசனை எடுத்தவா இதை பண்ணணுமே சார் நான் பிரத்திங்கரா உபாசனை பண்ணியிருக்கேன் ஆக அந்த பிரத்திங்கரா தேவியை மனசார வேண்டிக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி நமக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் இதெல்லாம் நீங்கிறதுக்கு பிரத்திங்கரா தேவியுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும் தடங்களான விஷயங்கள்லாம் போடும் மங்களகரமான காரியங்கள்லாம் நடக்கும் அப்பேற்பட்ட அற்புத சக்தி வாய்ந்தவள் பிரத்திங்கரா தேவி அந்த பர்திங்கரா தேவியில் அந்த ஜபத்தில் நீங்களும் பங்கேற்கணும் உங்களுடைய ஒரு புஷ்பம் அம்பாளுக்கு போகணும் அந்த வாத்தியாருக்கு வந்து வேதம் படிக்கிற வாழ்க்கை தட்சணையாக இருக்கணும் அதே சமயத்தில் இந்த மந்திரங்கள் இந்த மந்திரங்கள் ஒழிக்கும் போது அந்த இடத்துல அன்னதானம் நான் போடணும் இந்த மாதிரி நல்ல காரியம் நினச்சிருக்கோம்லாம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க நீங்களும் புக் பண்ணிக்கலாம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்தபடியே இப்போ ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத் ஹேஷ்வேல்வேல் முருகா முருகனுக்கு கரகரோகிறேன் நன்றி